பெரியவர் என்ன சொல்ல போகிறார் என ஆவலுடன் இருந்தனர் போலீசாரும் அவரை சுற்றியிருந்தவர்களும். 2004 12 26 காலை 6 மணி. நாதன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு, பார்வதி நான் போயிட்டு வரேன். எங்க, காத்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. காலையில அப்படிதான், வெயில் வந்தா சரியாகிடும். சண்முகம் வருவான், அந்த வலைய கொடுத்துடு, கொஞ்சம் தைக்கணும். சரி போயிட்டு வாங்க. நாதன் தன் சகாக்களுடன் அவரவர் படகுகளில் கடலுக்கு சென்றனர். அன்று ஞாயிறு தினம் என்பதால் யாருமே எங்கும் செல்லவில்லை. சங்கர், கடல்ல ஏதோ வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்குல்ல? ஆமா நாதன். சில மணித்தியாலம் செல்ல குழந்தைகள் சிறுவர்கள் எல்லோரும் வழக்கம் போல கடற்கரை ஓரமாக விளையாடி கொண்டிருந்தனர். தேவா, பெருமாள், சின்னசாமி என்று அருகில் படகில் இருந்தவர்களை அழைத்தான். என்ன நாதன், இன்னைக்கு கடல்ல ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குதுடா. ஆமாடா, அலையும் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, அலையும் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. என்னைக்குமே இல்லாம இப்படி இருக்கு. வாங்கடா போயிடலாம். எல்லோரும் கரைக்கு வர புறப்பட்டனர். கரையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மீன்கள் பிடிக்க ஆரம்பித்தார்கள். திடீரென கடல் உள்வாங்கியது. மீன்கள் நிறைந்தன. எல்லோரும் பிடித்து கொண்டிருந்தனர். திடீரென தென்னை மர உயரத்திற்கு அலை பாய்ந்தது. எல்லோரும் ஓடினார்கள். ஓடியவர்களை விடாமல் அலை பாய்த்தது. அடுத்தடுத்து அலைகள் வர எல்லோரும் கடலினுள் இழுத்து செல்லப்பட்டனர். அருகில் உள்ள வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளும் இழுத்துச் செல்லப்பட்டு வீடுகள் உடைந்து இடுபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். சில நிமிடங்களில் அந்த குப்பமே தரைமட்டமானது. அலைகள் ஓய்ந்து பின் கடலுக்கு சென்றவர்கள் திரும்ப தரைமட்டமாக இருந்த குப்பத்தை பார்த்தனர். வீடுகள், பொருட்கள், குழந்தைகள் எல்லோரும் கடலில் மிதந்து இழுத்து வரப்பட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் நடுக்கடலில் இருந்ததால் எதுவும் தெரியவில்லை, எதுவும் நடக்கவும் இல்லை. எல்லோரும் தனது மனைவி குழந்தைகளை அழுது புலம்பி தேடினார்கள். சில மாதங்களுக்கு பிறகு இரவு நாதன் அங்கே அமர்ந்திருந்தான். திடீரென, அப்பா எங்கப்பா போனீங்க எங்களை விட்டுட்டு? ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னங்க என்னங்க? நாதனுக்கு பயம் நடுங்க ஆரம்பித்தது. அப்பா அப்பா என்று குழந்தைகள் சத்தமும் இறந்தவர்கள் சத்தமும் காதை கிழித்தது. அங்கிருந்து ஓடி வந்த நண்பர்களிடம் நடந்ததை கூறினான். அவர்கள் அனைவரும் அன்று அங்கு வந்து பார்த்தனர். அனைவரும் அதை உணர்ந்தார்கள். சில நாட்களில் சிலர் கொல்லப்பட்டு கரை ஒதுங்கினார்கள். பின்னர்தான் தெரிந்தது, அந்த குப்பத்தில் வாழ்ந்த யாரையும் எதுவும் செய்வதில்லை. வேறு யாராவது வந்தால் இறந்து விடுவார்கள். அதனால தான் நான் சொல்றது, யாருமே போகாதீங்கன்னு என்று அழுதார். ஐயா ஏன் அழுறீங்க? அந்த நாதன் வேற யாரும் இல்லை, நான் தான். அவங்க தான் தேவா, பெருமாள், சின்னசாமி. எல்லோரும் கண் கலங்கி போய் நின்றனர். போலீஸ் உத்தரவால் அரசாங்கத்தினால் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இருந்தும் சிலர் அதை மீறி செல்லதான் செய்கிறார்கள்.